மத நேயர்களுக்கும் வணக்கம். நான் பீமா, ஃபார்மர் நேஷனல் பாக்ஸர். இன்னைக்கு நம்ம என்ன பேசுவோம்னா, இந்த குவாரண்டைன் டேஸில் எல்லோரும் லாக்டவுனாக இருக்கும், வெளியில் போக முடியாது, நிறைய பேர் வந்து இந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ் இருப்பாங்க, ஃபிட்னஸ் இன்ட்ரெஸ்டாக இருப்பவங்க எல்லோரும் இருப்பாங்க. அவங்க அந்த வீட்டிலேயே என்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கன்வியூ தான் இது. நீங்களும் இது ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட்ஸ் தான், ஃப்ரீ பாடி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதா, இது வேறு எந்த வெயிட் ட்ரைனிங் இதெல்லாம் வெயிட்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை, நம்ம ஃப்ரீ பாடி ஒர்க் அவுட்ஸ் மட்டும் போதும். ஜஸ்ட் ஒரு தினமும் ஒரு 20-25 minutes நீங்கள் பண்ணாலே போதும். அது ஸோ ஒரு கார்டியோ மாதிரி தான் இந்த ஒர்க் அவுட். ஸோ கெமிஸ்டா, முதல்ல நம்ம தூங்கி எழுந்தவுடனே உடம்பு என்ன சொல்லுவோம், ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அது என்னென்னா, நம்ம லோக்கலாக சொன்னோன்னா சோம்பேறித்தனமாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம என்ன ஒரு ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம், அது சிம்பிள். ஜஸ்ட் உங்களோட கை இப்படி வச்சுக்கோங்க, அப்படியே இந்த மாதிரி திருப்பிட்டு மேலே தூக்குங்க. தென் உங்களோட டோலை இப்படி அழுத்தி ஃபுல்லாக பாடி நல்லா மேலே கொண்டு போங்க. ஸோ இது டோட்டல் உங்கள் பாடி, டோ டு உங்களோட ஷோல்டரு எல்லாமே, நெக்கு எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ ஃபுல்லாக டோட்டலாக அப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், ஒரு 10-15 seconds அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சேம் அதே பொஷன், சேம் இதை வச்சுட்டு பாடி நல்லா ஹிப்பை ட்ரெஸ் பண்ணுங்கள், தலை நேராக இருக்கும். ஒரு 10 seconds ஹோல்ட் பண்ணுங்கள், தென் அகெயின் பொசிஷன் வந்துடுங்க, தென் இந்த சைடு ஒரு 10 seconds. ஸோ இது பேசிக் இது, தென் சிம்பிள் இந்த இது இப்போ சைட் ஸ்ட்ரெச்சஸ் இது, இது ஒரு 10 seconds, இது ஒரு 10 seconds. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் பாடி அந்த ஸ்டிஃப்னஸ்லாம் போகும். தென் ஹோம் ஒர்க் அவுட்ஸ் வீட்டில் நீங்கள் என்ன சிம்பிளாக நீங்கள் பண்ணுறதுக்கு, ஜஸ்ட் ஒரு 30 seconds மாதிரி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு செட்ஸுக்கும். ஸோ ஃபஸ்ட் யூ ஸ்டார்ட் வித் லைட்டாக ஜாக் மாதிரி, உங்களோட ஷோல்டர்ஸ் இன்டாக்டாக இருக்கும், உங்களோட லெக்ஸு கரெக்டாக, உங்கள் ஃபீட் வந்து உங்கள் ஷோல்டர்ஸ் இன்டாக்டாக இருக்கும், பாடி ரொம்ப நேராக இருக்காதிங்க, ரொம்ப குனியாதீங்க, கரெக்டாக அந்த ரன்னிங் பொசிஷனில் வந்துடுங்க. அண்ட் கரெக்டாக இந்த பொசிஷன் ஸ்டார்ட், 30 seconds சேம் ஒரு இடத்துல ஜாப் பண்ணுங்கள். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்பீட், ஸ்பீடாக ஓட முடிஞ்சால் ஸ்பீடாக ஓடுங்க, இல்லை ஸ்லோவாக ஜாப் பண்ணால் ஜாப் பண்ணுங்கள். 30-1 minutes அந்த மாதிரி 3 sets பண்ணலாம். ஸோ இது வந்து பண்ணும்போது உங்கள் பாடி நல்லா வார்ம் ஆகும். தென் நெக்ஸ்ட் வந்து யூ கேன் டூ ஜம்பிங் ஜாக்ஸ், ஜம்பிங் ஜாக்ஸ் இந்த மாதிரி. ஸோ திஸ் ஒர்க் அவுட் நீங்கள் ஒரு 30 seconds யூ கேன் டூ. தென் அகெயின் இன் பிட்வீன் இந்த மாதிரி ஸ்ட்ரெச், உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங்கு க்ளூட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு செட்ஸ் கடையில் இந்த மாதிரி பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் யூ கேன் டூ மவுண்டன் கிளைம்பர்ஸ், மவுண்டன் கிளைம்பர்ஸ் உங்கள் ஷோல்டர்ஸ் லெவல் இந்த பொசிஷன் வச்சுக்கோங்க. தென் நல்லா இந்த லெக் வந்து உங்கள் செஸ்கிட்ட வர மாதிரி பாடி மேலே வச்சுட்டு, இது ஒரு 30 counts. ஸோ இது 3 sets, இந்த மாதிரி 30 counts இந்த 3 sets போடுங்க. நெக்ஸ்ட் வந்து பர்பீஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் அவுட் இது. அண்ட் இந்த ஒர்க் அவுட் வந்து யூ கேன் பர்ன் லாட் ஆஃப் கேலரிஸ் இன் திஸ் ஒர்க் அவுட், இது பர்பீஸ். ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் உங்கள் பொசிஷன், இந்த பொசிஷன் நில்லுங்க, ஜஸ்ட் யூ ஸ்டார்ட் ஜம்ப், புஷ்அப் பொசிஷன் வந்துடுங்க லெக் உள்ள, தென் அகெயின் ஜம்ப் ஜம்ப். இந்த பொசிஷன் இது ஒரு 10-15 counts 3 sets இது பண்ணலாம். தென் அகெயின் கமு ரன்னிங், இது ஒரு 30 seconds. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு, இது ஒரு 10-15 minutes இது பண்ணாலே உங்களுக்கு போதும். இது முடிச்சுட்டு இம்பார்ட்டன்ட் திங் வந்து யூ ஹேவ் டு டூ அ கோர், இது கால்ட் அஸ் பிளாங்க், இது அயன் மேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பொசிஷன் பாடி ஸ்ட்ரெயிட்டாக வைங்க, உங்கள் டோவில் பாடி லிஃப்ட் பண்ணுங்க. ஸோ இதுலேயும் வந்து உங்கள் ஹேண்ட்ஸ் எப்படி வைக்கலாம், இந்த மாதிரி வைக்கலாம், தென் ஒரு நிலைக்கு லிஃப்ட் பண்ணி பண்ணலாம், இன்னொரு நிலைக்கு லிஃப்ட் பண்ணி பண்ணலாம், அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் நிறைய இருக்குது. தென் அதே இதில் அயன் மேனில் உங்கள் கை இப்படி வச்சுக்கோங்க, பாடி அப்படியே உள்ளே எடுத்துருவாங்க, டு ஹோல்ட் ஃபார் 30 seconds. ஸோ திஸ் இஸ் குட் ஃபார் யோர் கோர். தென் இப்போது நார்மல் உங்களோட ஆப்ஸ்க்காக இது பண்ணுறது. ஸோ யூ கேன் டூ இந்த பொசிஷன் வந்து லெக் லிஃப்ட்ஸ், தென் ஃபுல்லாக
இந்த லெக் லிப்ஸ் பண்ணலாம். இந்த லெக் லிப்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இன்னொரு வேரியேஷன் போடும்போது கிரன்சஸ் கிரன்சஸ் இது பண்ணிட்டு கிரன்சஸ் பண்ணிட்டு உங்க ஆப்ஸை ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இந்த கோப்ரா போஸ்ல இந்த கோப்ரா போஸ் எதுக்கு பண்ணுறோன்னா, நீங்கள் ஆப்ஸ் பண்ணும்போது சில பேருக்கு வந்து கிராம்ப் எடுக்கும். ஸோ அந்த மசில் கிராம்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த கோப்ரா ஸ்ட்ரெச்சுக்காக அப்டோமன் ஸ்ட்ரெச்சுக்காக இது பண்ணுறோம். தென் ஆஃப்டர் டூயிங் திஸ் இப்போ நீங்கள் உங்களோட சைட்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் லைட் ஆன். இது பேர் டோ டச்சிங். ஸோ ஜஸ்ட் ட்ரை டு டச் யுவர் லிப்ஸ். இந்த மாதிரி 3 செட்ஸ் யூ கேன் டு. அகைன் கோ ஃபார் கோப்ரா ஸ்விட்ச். தென் நவ் யூ கேன் டு ரஷ்யன் ட்விஸ்ட். திஸ் இந்த பொசிஷன் வச்சுக்கோங்க. பாடி கால் லிஃப்ட் பண்ண முடிஞ்சவங்க கேன் லிஃப்ட். இந்த மாதிரி யூ கேன் டு. லிஃப்ட் பண்ண முடியாதவங்க இட்ஸ் நோ ப்ராப்ளம். நீங்கள் கால் நல்லா இந்த மாதிரி ரெஸ்ட் கொடுத்துக்கோங்க. நல்லா ட்விஸ் பண்ணுங்கள் உங்களோட ஹிப்பை நல்லா ட்விஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஆப்ளிக்ஸ் நல்லா ஒர்க் ஆகும். தென் திஸ் ஒன் இஸ் ஆப்ளிக் கிரன்சஸ். இது இது கம்ஃபர்டபுளாக இருக்கவங்க மட்டும் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த ஒர்க்அவுட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் மட்டும் இதை பண்ணலாம். அண்ட் சைட்ஸுக்கு யூ கேன் டூ இந்த பிளான். ஜஸ்ட் லிஃப்ட் யுவர் பிளான் சேஞ்ச் தென் அகெயின் ஜஸ்ட் இந்த பொசிஷன் வந்துருங்க. இப்போ யூ ஜஸ்ட் ட்விஸ்ட் யுவர் பாடி. அண்ட் ஃபைனலா யூ கேன் ஃபினிஷ் வித் குட் செட் ஆஃப் புஷ்அப்ஸ். ஸோ புஷ்அப்ஸ் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். புஷ்அப்ஸ் இஸ் லாட் ஆஃப் வேரியேஷன். ஸோ ஜஸ்ட் ஐ அம் டெல்லிங் யூ த பேசிக் பிகினர்ஸ் பண்ணுறது மட்டும் நான் சொல்கிறேன். ஜஸ்ட் உங்கள் ஷோல்டர் வித் வச்சுக்கோங்க. கை இந்த பொசிஷன் பேக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஹன்ச் பேக் ஆகக்கூடாது. தென் கம் ஃபார்வர்ட். செஸ்ட் நல்லா கீழே கொண்டு வந்துட்டு லிஃப்ட் பண்ணுங்கள் பாடியை. அகைன் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 10 கவுண்ட்ஸ் இன்டு 3 செட்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ புஷ்அப்ஸ் வந்து இட்ஸ் குட் ஃபார் யுவர் ஷோல்டர்ஸ், உங்கள் ட்ரைசப்ஸ், உங்கள் மெயினாக உங்கள் செஸ்ட் மசில்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ டோட்டல் அப்பர் பாடிக்கு உங்கள் புஷ்அப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அகைன் இதுலேயே வந்து வாட் யூ கேன் டூ இந்த பொஷன் புஷ்அப்ஸ் போயிட்டு ஷோல்டர் டேப் இந்த இந்த வேரியேஷன் போடலாம். நெக்ஸ்ட் யூ கேன் டூ டி புஷ்அப்ஸ். புஷ்அப்ஸில் வந்து இன்னொரு வேரியேஷன் இருக்கு. இது டி புஷ்அப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பொசிஷன் வந்துருங்க. கம் டவுன் ஜஸ்ட் டர்ன் அகைன் டர்ன். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ் இன்டு 3 செட்ஸ். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஐ அம் கிவிங் யூ ஆல் ஒரு பேசிக் ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கேன்.
இது பிகினர்ஸ் தோஸ் ஒரு பிகினர்ஸ் இன்டர்மீடியட் இவங்க எல்லாருமே பண்ணலாம். இந்த வாட் ஐ கேன் சேஸ் இந்த 14 டேஸ் சும்மா நம்ம அந்த சோம்பேறித்தனமாக இருக்காமல் தூங்கி தூங்கி இருந்துக்காமல் கொஞ்சம் நம்ம உடம்புக்காகவும் நம்மளோட ஃபிட்னஸ்க்காகவும் ஜஸ்ட் கான்சன்ட்ரேட். ஜஸ்ட் ஒரு 25 to 30 minutes இஸ் மோர் தேன் எனஃப். ஸோ நீங்கள் எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ ட்ரை டு பி ஃபிட் அண்ட் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் எவ்ரிபடி ஸ்டே இன்சைட் பி சேஃப் அண்ட் டேக் கேர் ஆஃப் ஃபேமிலி அண்ட் ஸ்பெண்ட் யுவர் குவாலிட்டி டைம் வித் யுவர் ஃபேமிலி. Thank you.